Hi friends, welcome to R2S Kitchen. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இந்த கரப்பான்பூச்சி தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கரப்பான்பூச்சி நைட்டு நேரத்தில் கிச்சனில் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கும். எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற பெரிய பெரிய கரப்பான்பூச்சி எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. அதுக்கு நான் எங்கள் வீட்டு கிச்சனில் என்னென்ன பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ என்னோடய கிச்சனில் இந்த மாதிரி குட்டி குட்டி கரப்பான்பூச்சி தான் நிறைய சுற்றிட்டுருக்கு. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல நைட் ஆயாச்சுன்னா கிச்சனில் பாத்திரத்தை இந்த மாதிரி சிங்கில் போடாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்குங்க. இல்லைனா அதை சாப்பிட்றதுக்காக கிச்சன் மேடையில் ஃபுல்லாக இந்த கரப்பான்பூச்சி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவியாச்சு. பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இந்த வேஸ்ட்லாம் இருக்கும்ல, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு போடுவோம் இல்லையா, கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் சாதம் ஏதாவது மீஞ்சி அதில் உங்களுக்கு அந்த குழிக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. எந்த விதமான வேஸ்ட்டுமே உங்களோட சிங்கில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்போ இதிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம குப்பையை நைட்டு வச்சுட்டு அப்படியே தூங்க போகிறதுனால தான் இதில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்காக இந்த கரப்பான்பூச்சி எல்லாமே நைட்டு நேரத்தில் வந்து கிச்சனில் ஃபுல்லாக இப்படியே சுற்றிட்டுருக்குங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். குப்பை போடுறதுக்கு கவருக்கு கீழே கண்டிப்பாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்னா எல்லாருமே வச்சுருப்போம். இதையும் நல்ல சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த குப்பை வச்சுருந்த அந்த மேடையிலையும் சிங்க்கு அதோட டைல்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ரொட்டீனாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கரப்பான்பூச்சி வரதே கம்மியாகி ஒரு டைமில் கரப்பான்பூச்சி உங்களுக்கு வரவே வராது. இப்போ இதை எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. டெய்லி இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரப்பான்பூச்சி தொல்லை உங்கள் கிச்சனில் இருக்கவே இருக்காது. இதை நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட நமக்கு கரப்பான்பூச்சி தொல்லை கண்டிப்பாக இருக்கும். பல்லி கூட அதனால் உங்களுக்கு கிச்சனில் சுற்றிக்கிட்டே இருக்கும். பல்லி வராமல் இருக்கணும்னா கரப்பான்பூச்சி உங்கள் கிச்சனில் வராமல் இருக்கணும். அப்போ தான் பல்லி வராது. இந்த கரப்பான்பூச்சியை சாப்பிட்றதுக்காக தான் பல்லி உங்கள் கிச்சனில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எல்லார் வீட்லேயுமே வேஸ்ட் பாக்ஸு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்குங்க. இந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு கரப்பான்பூச்சி வெளியே வரும். அதனால் இதை நல்லா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ நான் கிச்சன் மேடையை ஃபுல்லாத்தையும் சும்மா தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. எல்லாம் நீட்டாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க. அதில் ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கிராம்பு எடுத்து அதை தட்டி இதில் போட்டுக்குங்க. நல்லா தட்டி எடுத்தாச்சு. இதை நல்லா தண்ணியோடு கலந்துக்கணும். அதுக்கப்புறமா கல் உப்பு இல்லட்டா பொடி உப்பு ஏதாவது ஒரு உப்பு எடுத்து கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வரணும். இந்த உப்பும் கரைஞ்சிட்டு உங்களுக்கு இந்த கிராம்போட வாசனையும் அந்த தண்ணியோடு நல்லா கலக்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ இந்த தண்ணியை நான் கிச்சன் மேடையிலையும் கேஸ் ஸ்டவ்லையும் தெளிச்சிக்க போகிறேன். கிச்சன் மேடையெல்லாம் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஊற்றி நல்லா க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கீழெல்லாமும் நீங்கள் இந்த தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுருங்க. எல்லா இடமும் இந்த தண்ணி தெளிச்சு விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க இந்த வேலையை நீங்கள் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் ருட்டீனாக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கரப்பான்பூச்சி தொல்லையே இருக்காது. மிச்சத்தை நான் சிங்கில் அப்படியே ஊற்றிட போகிறேன். இப்போ 10 நிமிஷம் அப்படியே நான் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு சூப்பராக தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதோடய வாசம் மட்டும் உங்களுக்கு அந்த கிச்சனில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதை தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பா எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும், இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு ஸ்பூன் சீனி போட்டுக்குங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர், ஏதாவது ஒரு சோப்பு பவுடரை எடுத்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இந்த சீனி நல்லா அந்த சோப்பு தண்ணியோட நல்லா கரையணும். நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேஸ் ஸ்டவ் கீழே அப்படியே வச்சிட போகிறேன். இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டுங்க. நாளை காலையில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு வித லிக்யூடு நான் ரெடி பண்ணி வச்சேங்க. ரெண்டுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன்று தான் இப்போ பார்த்தீங்க. இப்போ அடுத்தது நான் எப்படி ரெடி பண்ண போகிறேங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் பவுல் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதை எடுத்துக்குங்க.
இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த லிக்விடை நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடியுங்க. இப்போ ஒரு கப்பு தண்ணிக்கு கால் கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா புளித்த தயிராக எடுத்துக்கோங்க. அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரோட வாசத்துக்கும் இந்த கரப்பான்பூச்சி எல்லாமே இழுத்து கொண்டு வரும். அதே மாதிரி தாங்க புளித்த தயிருக்கும் இந்த கரப்பான்பூச்சியை இழுத்து கொண்டு வரும். இது எல்லாமே என்னாகும்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து இதுக்குள்ளே உளுந்து செத்துடும். நம்ம காலையில் இதை நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு கரப்பான்பூச்சி இதில் விழுந்து இருக்குதுன்னு. இப்போ நான் இதை எங்கே வைக்க போகிறேன்னா, கிச்சன் மேடைக்கு கீழே தான் எனக்கு கரப்பான்பூச்சி நிறைய நடமாடுது. அதனால் அந்த இடத்துல நான் வச்சுக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எங்கே கரப்பான்பூச்சி ஜாஸ்தியாக வருமோ அந்த இடத்துல அப்படியே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கரப்பான்பூச்சி தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ ரெண்டு லிக்விடும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் தான் நான் வந்து இப்போ பார்க்குறேன். பாருங்கள் எத்தனை கரப்பான்பூச்சி இதில் விழுந்து கிடக்குதுன்னு பாருங்கள். அந்த புளிப்பு சுவைக்கு இதுக்குள்ளே வந்து அப்படியே விழுந்துடும். தண்ணி அதனால தான் பாதி அளவு ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ கேஸ் ஸ்டவ் கீழே வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் இதுக்குள்ளேயும் கரப்பான்பூச்சி உள்ளே உளுந்து கிடக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ரெண்டு லிக்யூடையும் தான் கரப்பான்பூச்சியை கம்மி பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே சூப்பராக கரப்பான்பூச்சி இல்லாமல் கிச்சனை சூப்பராக சுத்தமாக வச்சுக்க முடியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.